அது ஒரு சும்மா இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த 10 பணிமனையை மூடி இருக்காங்க. தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சிக்கு ஆதரவா தான் செயல்பட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்து இப்ப வெற்றி வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஆளும் கட்சி வந்து இந்த மாதிரி நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க அவங்களோட மனுவெல்லாம் எங்க கிட்ட காட்ட சொல்லி நாங்க கேட்டிருக்கோம், அந்த மனு எதுவுமே கிடையாது. நேத்து கூட மேயர் பிரியா அவங்க வந்திருக்காங்க, அதுக்கான அவங்க கொடுத்த அனுமதி கடிதத்தை கேட்கறேன், அதுவும் இல்லைன்னு சொல்லிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப வரைக்கும் எந்த ஒரு அனுமதி கடிதமும் திமுக கொடுக்கல, அதை இவங்க வாங்கவும் இல்லை. ஆனா எங்க மேல மட்டும் மாறி மாறி வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. வழக்குக்கெல்லாம் பயந்துக்கிற ஆளு நாங்க இல்லைங்க, நாங்க எதுனாலும் சந்திக்க தயாரா இருக்கோம். ஆனா அதுக்கான ஆதாரங்கள் மத்த கட்சிகள் மாதிரி எங்களையும் நடத்துங்க, எங்களை மட்டும் தனிப்பட்ட முறையில எங்க மேல வழக்கு பதிவு பண்றீங்கல்ல, அதே மாதிரி அவங்களுக்கான அனுமதி கடிதத்தை காட்டுங்கன்னா சொல்றோம். அவங்க கிட்ட அனுமதி கடிதம் இல்லை. ஆமா, தகுதி நீக்க பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்ல, அதனால எங்களை தகுதி நீக்க பண்ணுங்கன்னு சொல்லி வேற ஒருத்தரால தூண்டுதலாலதான் இது நடந்துட்டு இருக்கு. ஆமா, தகுதி நீக்க பண்ணணும், ஏன்னா நீங்க நியூஸ் சேனலே ஓபனா தெரியுது, பணத்துக்கு மேல பணம் வந்து குவியுது, மக்களுக்கு பரிசு பொருட்கள் ஏராளமா கொடுத்துட்டு இருக்காங்க, சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க, இறைச்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு செய்திகள்ல வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல தேர்தல் ஆணையம். அப்ப எங்க மேல வழக்கு பதியறவங்க அவங்க மேல ஏன் பதிய மாட்டேங்கிறாங்க? அப்படி வழக்கு பதியறத தாண்டி வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யற அளவுக்கு வேலைகள் அத்துமீறல்கள் நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே சிலங்கவன் ஐயா.